சென்னையில் இன்னும் ஒரு சில நாட்களில் கொரோனா இறப்பு சதவீதம் குறையும் என மாநில இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் எழும்பூரில் உள்ள டான்போஸ்கோ பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், குழந்தைகள் நல மருத்துவமனையில் 100 படுக்கையும் கொரோனா சிகிச்சை மையத்தில் 104 படுக்கை வசதியும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் சென்னையில் இரண்டாவது அலை குறைந்து வருவதாகவும் மூன்றாவது அலையின் பாதிப்பை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இன்றைக்கு டான் பாஸ்கோ பள்ளியிலே 104 படுக்கைகள் கொண்ட சுமார் ஒரே நேரத்தில் 100 பேருக்கு ஆக்சிஜனுடன் கூடிய பிராணவாயுடன் கூடிய மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மையத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம். இதில் 8 மருத்துவர்கள் பணிபுரிய உள்ளார்கள், 14 செவிலியர்கள் பணிபுரிய உள்ளார்கள், 3 மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனை கூறுகின்ற மையத்திலே அமர்ந்திருப்பார்கள். கொரோனா தொற்று வேகமாக பரவும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற வேண்டுமென மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிக்காக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்ற அமைச்சர் ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 மருத்துவர்கள் மற்றும் 107 செவிலியர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூடுதல் மருத்துவ பணியாளர்களை நியமிக்கவும் அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். ஆண்டிப்பட்டியில் ஊரடங்கு மீறி பயணிகளை ஏற்றி வந்த 40 ஆட்டோக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஊரடங்கை மீறி மக்கள் வெளியில் நடமாடுவதாக வந்த தகவலை அடுத்து வெளியில் வரும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 40 மேற்பட்ட ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 20 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஊரடங்கு முடியும் வரை விடுவிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் சமயமூர்த்தி தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற சிறப்பு ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர் அண்ணாதுரை, காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 8 வட்டாட்சியர்கள் கொண்ட சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது. இக்குழுக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ராணுவ வீரர் முத்துக்குமாரின் உடல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கோவில்பட்டி அருகே உள்ள நக்லமுத்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் கொல்கத்தாவை அடுத்த பணகார்கில் உள்ள ராணுவ முகாமில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் கடந்த 17 உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு அவசர ஊர்தி மூலமாக சொந்த ஊருக்கு இன்று கொண்டுவரப்பட்டது. அவரது உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக உள்மண்டல வனப்பகுதியில் பருவமழைக்கு முந்தைய உயிரின கணக்கெடுப்பு இன்று தொடங்கியது. 321 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ள புலிகள் காப்பக பகுதிக்குட்பட்ட தெப்பக்காடு, கார்குடி, மசனகுடி வனச்சரகத்தில் இந்த கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 25 வரை நடைபெற உள்ள இந்த பணியில் 100 மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வன விலங்குகளின் கால் தடம், எச்சம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது.